நீங்க சவுதி அரேபியாவோட முன்னாள் இளவரசி அமீரா அல் தவில் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் தெரியும்னு சொல்லுவீங்க, சில பேர் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. தெரியாதவங்களுக்காக சாராம்சமா இவங்களை பத்தி அறிமுகப்படுத்துறேன். இவங்க சாதாரண குடும்பம் ஒன்றுல சாதாரண பெண்ணா பிறந்து தன்னோட 18வது வயதுல சவுதி ராயல் குடும்பத்தோட இளவரசியா மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய நபரா மாறினாங்க. இன்னைக்கு அமீரா இளவரசிய பத்தியும் எப்படி சாதாரணமான பெண்ணா பிறந்து ராயல் குடும்பத்தோட இளவரசியா மாறினாங்கன்றத பத்தியும் இந்த வீடியோவுல தெளிவா பார்க்கலாம். 1983 நவம்பர் 6 அமீரா தவில் அல் ஒதைபின் சொல்லக்கூடிய நபருக்கு பிறந்தாங்க. அவங்களோட தாய் ஐதன் பின் நயாஃபல். அவங்களோட பிள்ளை பருவம் மற்ற பிள்ளைகளை போல இனிமையா இருக்கல, ஏன்னா அமீரா சின்ன வயசுலேயே அவங்களோட அப்பா அவங்களுடைய அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு. பிறகு அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்தும் பண்ணிக்கிட்டாங்க. அமீராவோட அம்மா அவங்கள தனியாவே வளர்க்கறதுக்கு முடிவு பண்ணினாங்க. தனியா ஒரு குழந்தைய வளர்த்தெடுக்கிறது அவங்களுக்கு கடினமா இருந்துச்சு. ஆனா அமீராவோட அம்மா மகளுடைய எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கிட்டு அவங்கள வளர்க்க தொடங்கினாங்க. அம்மாவோட பொறுப்புணர்வு அமீராவை ஆழமா வடிவமைத்தது. அமீரா மிகப்பெரிய அளவான செல்வத்தோட வளர்க்கப்படல, அவங்க கஷ்டமான பொருளாதாரத்துலதான் வளர்ந்தாங்க. ஆனா அமீரா வளர்ந்துகிட்டு வாரப்போ அவங்களோட அம்மா படிக்கிறதுக்காக நல்லதொரு பாடசாலையை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க USA இருக்கிற நியூ ஹெவன் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. பிறகு லண்டன்ல கிங்ஸ் காலேஜ்லயும் படிச்சாங்க. அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தனியா நல்லதொரு நிலைமைக்கு வந்தாங்க. பெண்ணா பிறக்கிறது எதுக்கும் தடை இல்லைன்னு அமீரா உணர்த்தினாங்க. ஒரு நாள் அமீராவோட பிசினஸ் ஸ்கூல்ல பத்திரிகையில போடுறதுக்காக ஒருத்தரை பத்தி ஆர்டிக்கல் எழுத சொல்லி இருந்தாங்க. அதனால இளவரசன் அல் வலீத் பின் தலால பேட்டி எடுக்கிறதுக்கு முடிவு செஞ்சாங்க. மற்ற நாடுகளை வச்சு பாக்குறப்போ இவரு வெறுமனே ஒரு இளவரசன் இல்ல, பிரின்ஸ் அல் வலீத் தலால் ஒரு செல்வந்த வியாபாரி, கொடைவாளல் மற்றும் முதலீட்டாளராகவும் சவுதி ராயல் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தராகவும் இருக்காரு. 2008 இவரு டைம்ஸ் பத்திரிகையின் 100 செல்வாக்கு மிக்க நபர்கள் ஒருத்தரா பட்டியலிடப்பட்டாரு. பத்திரிகைக்காக இளவரசரை நேர்காணல் செஞ்சது அமீராவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சது. இவங்களுக்கு 10 நிமிடங்கள் கிடைச்ச வாய்ப்பு கிட்டத்தட்ட 18 நிமிடங்கள் நேர்காணலுக்காக எடுத்துக்கிட்டாங்க. இந்த நேர்காணல்ல அமீரா வலீத் இளவரசனை கவர்ந்தாங்க. இவங்களோட அழகு புத்திசாலித்தனம் என்பவற்றால வலீத் இளவரசன் கவரப்பட்டாரு. அதுக்கு பிறகும் இவங்க பல முறை சந்திச்சுக்கிட்டாங்க. பிறகு டேட்டும் பண்ணினாங்க. அப்புறமா ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கவும் முடிவு செய்யறாங்க. ஆனா இவங்களுக்கு இடையில 28 வருடங்கள் வயது வித்தியாசம் காணப்பட்டுச்சு. அந்த நேரத்துல அமீராவுக்கு 18 வயதாகவும் வலீத் இளவரசனுக்கு 46 வயதாகவும் காணப்பட்டுச்சு. இந்த காரணம் இவங்க ரெண்டு பேரையும் திருமணம் முடிக்கிறத விட்டும் நிறுத்தல. ரெண்டு பேரும் ரொம்ப சீக்கிரமாவே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இவங்களும் சவுதி ராயல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசியா மாறினாங்க. இந்த சம்பவம் உலகத்தையே ஆச்சரியப்படுத்துச்சு. அந்த நேரத்துல எல்லோரும் இத பத்தி பேச தொடங்கினாங்க. உலகம் முழுக்க இருக்கிற மீடியாக்கள் இவங்களை பத்தி பேச தொடங்கினதால ஒரே இரவுல ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இளவரசியான பிறகு பெண்களுக்கான அடையாளமாகவும் மாறினாங்க. அமீராவோட கணவர் தாராளவாதி என்பதால அவங்களோட எல்லா வேலைகளுக்கும் சப்போர்ட் பண்ணினாரு. பிரின்ஸ் வலீதுக்கு அல் வலீத் பின் தலால்னு சொல்லப்படுற ஃபவுண்டேஷன் ஒன்னும் இருந்துச்சு. இந்த ஃபவுண்டேஷன்ல அமீராவை வைஸ் சேர்பர்சனாகவும் ஹெட் ஆஃப் எக்ஸிகூட்டிவாகவும் அமீராவை அமர்த்தினாரு. இந்த ஃபவுண்டேஷன் மூலமா உதவி தேவைப்பட்டவங்களுக்கு இவங்க உதவி உபகாரம் பண்ணினாங்க. இது மூலமா வறுமை கோட்டையில் இருந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினாங்க. மிக முக்கியமா இவங்க பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலின் முக்கிய நபரா மாறினாங்க. 3 வருடத்துல 71 நாடுகள்ல இவங்களோட திட்டங்களை செயல்படுத்தினாங்க. இப்படி இவங்களோட வேலைகள் நல்லா போய்கிட்டு இருக்கிறப்போ ஆணாதிக்க சமூகத்துக்கு எதிராக பேச தொடங்கினாங்க. இதனால பல பின்னடைவுகளையும் அச்சுறுத்தல்களையும் சந்திச்சாங்க. இதனால இவங்களோட சொந்த வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுச்சு. கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணத்தால ரெண்டு பேரும் பிரிய முடிவு செஞ்சாங்க. சவுதி அரச குடும்பமும் இது மூலமா இவங்க மேல எரிச்சல் அடைஞ்சாங்க. அதனால 2013 இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க. இவங்களோட 5 வருட திருமணத்தோட பிரிவு காரணமா இளவரசின்ற பட்டத்தை இழந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகும் பல வேலைகளை இணைஞ்சி தொடர்ந்து இவங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு
போனாங்க. இவங்க டிவோர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு அப்புறமா கலீஃபா பின் பூத்தி அல் முஹிரைன்னு சொல்லக்கூடியவரை மறுமணம் செஞ்சாங்க. அவரு KBBO முதலீட்டு நிறுவனத்தோட சேர்மனா இருக்காரு. 1.2 பில்லியன் நெட்வொர்த்தை கொண்ட செல்வந்தனாவும் காணப்படுறாரு. இப்போ அமீராவுக்கு ஒரு மகனும் இருக்கான். அவனோட பேரு சாயித். இப்போ இவங்க இவங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இத மத்தவங்களும் பாக்குறதுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவுல சந்திக்கலாம்.